அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத நட்சத்திர பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், தனுசு ராசியாகும். இந்த ஏப்ரல் மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பலன்கள் யாவும் கோச்சார கிரகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்களாகும். இவை உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இன்னும் தெளிவுற உங்கள் சுயஜாதகத்தை ஒருமுறை அலசி பார்ப்பது நலமாகும். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ராசிநாதனான குரு பகவான் உங்களது 9வது இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் சேர்ந்து சிவராஜ யோகமைப்பில் உங்களது 4வது இடத்தில் வலிமை பெற்று இருப்பதினால் எண்ணமும் செயலும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். எதிலும் தெளிவுற கூர்ந்து நோக்கி செயல்படக்கூடிய சாதுரியத்தனங்களும் உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் வெளிப்படக்கூடிய நல்ல சூழல் உண்டாகும். மனரீதியாக இருந்த சில குழப்பங்கள், பய உணர்வுகள், சிலரால் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள், தடைகள் விலகும். எதிலுமே புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல திருப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களது ராசிநாதனான குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக அமர்ந்து உங்களது ஜென்மராசியை தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கப் போவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதனால் வரைப்பட்ட ஏழரை சனியுடைய தாக்கங்கள், குரு பகவானுடைய ஏற்ற இறக்கமான சூழல்கள் பரிபூர்ணமாக நீங்கி இந்த ஏப்ரல் மாதம் எதிலும் முன்னேற்றத்துடன் செயல்படக்கூடிய விவேகமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து நெரிக்கின்ற கடன் சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகள் காணக்கூடிய ஏற்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையும். பல முக்கியஸ்தருடைய நட்பும் சில எதிர்பாராத நண்பருடைய உதவியும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப்பெறும். இந்த மாதத்தில் சில முக்கிய புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு அந்த முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிட்டக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். கல்வி கற்கின்ற மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு உங்களது வாக்காதிபதி உங்களது முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதும் உங்களது வாக்குஸ்தானத்தை உங்களது பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய 8வது பார்வையாக பார்ப்பதும் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் கல்வியில் ஒரு வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். மனரீதியாக இருந்த சோம்பல்கள், சில தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகும். மனதில் எதிலும் கூர்ந்து செயல்படக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய புதிய சூழல்களும் உற்சாகமான மனநிலைகளும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரமாதம். அதனால் கல்வி ரீதியாக பயில்கின்ற மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் மிக சிறப்பான பலன்கள் உண்டு. உங்களது 3வது இடமான தைரிய முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்தவித முயற்சிகளாகட்டும் அந்த முயற்சிகளில் தாமதமின்றி விரைந்து பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த சிறு கசப்புணர்வுகள், மன இறுக்கங்கள் சற்று தளரும். நல்ல உற்சாக மனநிலைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் சகோதர சகோதரிகளால் ஆதாயத்தையும் நன்மையும் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். உங்களது 4வது இடமான தாய்ஸ்தானத்தில் சிவராஜ யோகமைப்பில் உங்களது ராசிநாதன் வலிமை பெற்று இருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் தாயாருடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். தாயாருக்கு இருந்த சில மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், குதிங்கால் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்திகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் சில நபர்கள் கூறுகின்ற சில நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிக திருப்திகரமாக இந்த மாதம் அமையும். உங்கள் சுகம் ஆரோக்கியம் உங்களுக்கு வலுப்படக்கூடிய வாய்ப்புகளும் சில மூல நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு வாகனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அது சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரமாதம். உங்களது 5வது இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானும் புத்திக்கு சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவானும் பணத்திற்கு அதிபதியான சுக்கர பகவானும் ஒரு சேர அமர்ந்திருப்பதும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவானும் சூரிய பகவானும் ஒரு சேர உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்வதும் பஞ்சமஸ்தானாதிபதி உங்களது ஜென்மராசியை வலிமை பெற்று தன்னுடைய 7வது பார்வையாக பார்ப்பதும் நல்ல அற்புதமான விஷயமாகும். சித்தர்கள் வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான பலன்களும் இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண கடாட்சங்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் குலதெய்வ கோயிலுக்கு வைத்த நீண்ட நாளிய பிரார்த்தனைகள் இந்த மாதம் நிவர்த்தி காணக்கூடிய புதிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். அதே போல் மனதிடமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். உங்களது 6வது இடமான எதிரி ஸ்தானாதிபதி உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நல்ல விசேஷமாகும். அதனால் நீண்ட நாளாக வராத கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் சில முக்கிய கழுத்து நெரிக்கின்ற கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில உதவிகள் கிட்டக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உண்டு. உங்களது 7வது இடமான களத்திரஸ்தானத்தில் உஷ்ணகிரகமான செவ்வாய் பகவான் வலிமை பெற்று இருப்பதும்
உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உஷ்ணம் சார்ந்த சில பாதிப்புகளால் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், காய்ச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை இயற்கையான குளிர்ச்சி நிறைந்த உணவுகளை கொடுப்பதும் அவருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையை அதிகப்படுத்தி கொள்வதும் நலமாகும். மற்றபடி பெரிய தொந்தரவுகள் ஒன்றுமில்லை. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நிவர்த்தியாகி ஒற்றுமைகள் மேம்படும். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த மாத தொடக்கத்தில் உங்களது ஆயுள் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவது நல்ல விசேஷமாகும். அதனால் மனரீதியாக இருந்த தேவையற்ற கற்பனைகள், தீய சிந்தனைகள், சிலரால் ஏற்பட்ட பய உணர்வுகள், குடைச்சல்கள் நிவர்த்தியாகும். ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். தேவையற்ற தீய கனவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்திகள் கிட்டும். உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலிமையுடன் செயல்படுவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு மிக சிறப்பான நற்பலன்கள் கிட்டும். உங்கள் தொழில் ரீதியாக இருந்த சில பய உணர்வுகள் நீங்கும். மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். கடினமான வேலைகளை கூட மிக லகுவாக செய்து உங்கள் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், இதனால் மேலதிகாரிகள் மத்தியில் நட்பெயர்களை பெறக்கூடிய சூழல்கள் உண்டாகும். உங்களுக்கு இருந்த சில மறைமுக எதிர்ப்புகள் விலகி உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரங்கள் கிட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டு. அதே போல் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கர்மாதிபதி வலிமை பெற்று இருப்பதும் உங்களது ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்குள் அமரப்போவதும் மிகவும் அற்புதமான விஷயமாகும். அதனால் இந்த மாதம் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற மூல நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய சூழல்கள் மிக பிரமாதம். சுயமாக தொழில் செய்கின்ற மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக இருந்த சில மந்த போக்குகள், சில கடன் சார்ந்த நெருக்கடிகள், நல்ல வேலைகள் சில சமயம் மிகவும் சோர்வாக காணுகிறதே என்ற எண்ணங்கள் விலகும். புதிய ஆர்டர் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு திருப்திகரமான பலன்களும், கிரக பலன்கள் உங்களுக்கு மிக சாதகமாக செயல்படுவதினால் தொழில் ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும். புதிய ஆர்டருடைய வரவுகளும், சில நெடுநாளைய சுயத்தொழில் ரீதியான கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், குறிப்பாக உங்கள் நண்பருடைய உதவியும் பெரிய மனிதருடைய ஒத்துழைப்பும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். சுயத்தொழில் ரீதியாக வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரமாதம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த சிலரால் ஏற்பட்ட குடைச்சல்கள், பய உணர்வுகள் விலகும். உங்களுக்கு மிக சிறப்பான நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஐடி துறை ரீதியாக உண்டு. புதிய தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் அது சார்ந்த உயர்வுகளும் உங்களுக்கு கிட்டும். மேலதிகாரிகளுடைய அன்பும் அரவணைப்பும் உங்கள் ஐடி துறை ரீதியாக உங்களுக்கு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த சிரமங்கள், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சிறிது கூட வருமானம் சார்ந்த வகையில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் தேவையற்ற விரயங்கள்தான் மனரீதியாக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறதே என்ற எண்ணங்கள் சற்று நிவர்த்தியாகும். உங்கள் தொழிலுக்கேற்ற வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், பொருள் சார்ந்தவற்றில் திருப்திகரமான சூழல்கள் நிலவக்கூடிய சூழல்கள் மிக பிரமாதம். பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இந்த மாதம் தெளிவும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். சில சிக்கலான விஷயங்கள் கூட தீர்வுகள் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உண்டு. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றவர்களுக்கு மிக சிறந்த நட்பலன்களை தரக்கூடியவையாக இருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் பெயர்ச்சியாவது உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமரப்போவது நல்ல விசேஷமாகும். அதனால் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல நிறைவுகளும் உயர்வுகளும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டும். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மூல நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு திங்கட்கிழமையன்று அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருளால் சகல கஷ்டங்களும் நீங்கி வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் இந்த மாதம் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.